உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எதிர்பார்க்காத கூட்டணியுடன் பாலாவின் அடுத்த படத்தின் அறிவிப்பு. தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத சகாப்தம் இயக்குனர் பாலா வர்மா திரைப்படத்தினால் சில சரிவுகளை சந்தித்திருக்காரு. இதையடுத்து அவருடைய அடுத்த படம் என்னவாக இருக்கும், எப்படி அமையும் என்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் போனது. அடுத்த படத்திற்கு முதல் முறையாக இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மானுடன் பாலா இணைய போவதாக செய்திகள் இணையத்தில் கசிந்துட்டு இருக்கு. எப்பொழுதும் சொந்தமாக கதையை தயாரித்து படம் எடுக்கக்கூடியவர் பாலா. முதல் முறையாக நடிகர் விக்ரமுடன் உள்ள நட்புக்காக விக்ரமின் மகன் நடிகர் துருவை வைத்து அர்ஜுன் ரெட்டி படத்தை தமிழில் வர்மா என மறு ஆக்கம் செய்தார். அந்த படத்தை தயாரிப்பு நிறுவனம் நிராகரித்து பாலாவின் திரை வாழ்வில் ஒரு சரிவை ஏற்படுத்தியது. இந்த சரிவில் இருந்து பாலா மீண்டெழுவாரா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. பிதா மகன் அவனிவன் போன்ற டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் படங்களை இயக்கிய பாலா முதல் முறையாக மூன்று ஹீரோக்களை வைத்து இயக்க இருக்காரு. அதர்வா, உதயநிதி ஸ்டாலின், ஜி வி பிரகாஷ் என மூன்று நடிகர்களை வைத்து கிராமப்புற படமாக தயாராக உள்ளது பாலாவின் அடுத்த படைப்பு. உதயநிதி தற்பொழுது அருண்ராஜா காமராஜ் இயக்கத்தில் ஆர்டிகல் 15 திரைப்படத்தின் ரீமேக்கில் நடிக்க உள்ளார். அதையடுத்து இயக்குனர் மகிழ் திருமேனியின் அடுத்த படத்தில் நடிக்க இருக்காரு. இதையெல்லாம் முடித்த பிறகு பாலாவுடன் முதல் முறையாக இணைய இருக்கார் என தெரியுது. இதுவரையில் உதயநிதியின் நடிப்பு பெரிதும் பேசப்படவில்லை. அது பாலாவின் படத்தில் மாறி அமையுமா என்பது காத்திருந்து பார்க்கலாம். அதர்வா நடிப்பில் குருதியாட்டம், தள்ளி போகாதே, லோக்கல் ட்ரெயின், ஒத்தைக்கு ஒத்த எனவும், ஜி வி பிரகாஷ் நடிப்பில் பேச்சுலர், ஆயிரம் ஜென்மங்கள், ஜெயில், காதலை தேடி நித்யானந்தா என படவரிசை நீண்டுள்ளது. பாலாவுடன் அதர்வா பரதேசி படத்திலும், ஜி வி பிரகாஷ் நாச்சியார் படத்திலும் இணைந்து பணியாற்றியிருக்காங்க. அதர்வா, ஜி வி பிரகாஷ் ஆகியோர் பாலாவுடன் இரண்டாவது முறையாக இணைந்து பணியாற்ற உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாராலும் அசைக்க முடியாத உச்சத்தில் தளபதி. தமிழ் சினிமாவில் உள்ள நட்சத்திரமாக ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் தளபதி விஜய். இவர் நடிப்பில் தற்போது மாஸ்டர் திரைப்படம் உருவாகியிருக்கு. இதனை தொடர்ந்து தற்போது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் தனது 65வது படத்தில் நடிக்க இருக்காரு. பிரபல இணையதளமான ட்விட்டர் இந்த ஆண்டில் அதிகம் ட்விட் செய்யப்பட்ட விஷயங்கள் பலவற்றையும் குறித்து தரவரிசை பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க. அந்த சாதனைகளை தொடர்ந்து 4 வருடங்களாகவே தளபதி விஜய் மாஸ் காட்டிட்டு இருக்காரு. 2020ஆம் ஆண்டில் ட்விட்டரில் அதிகம் ரீட்வீட் செய்யப்பட்ட படங்களின் பட்டியலில் மாஸ்டர் படம் முதல் இடத்தை பிடித்திருக்கு. இந்த செய்தியை மாஸ்டர் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் உறுதி செய்திருக்காங்க. மாஸ்டர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக், நெய்வேலியில் விஜய் எடுத்த செல்பி, மாஸ்டர் பாடல்கள், மாஸ்டர் படத்தின் டீசர் உள்ளிட்ட செய்திகள் வெளியான போதெல்லாம் ரசிகர்கள் மாஸ்டர் ஹேஷ்டாகை ட்விட்டரில் ட்ரெண்ட் செய்திருக்காங்க. இப்பொழுது மாஸ்டர் படத்தின் வெளியீடு தேதியை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இதனை குறிப்பிட்ட கடந்த 4 ஆண்டுகளாக அதிகம் பிட் செய்யப்பட்ட படங்களின் பட்டியலில் இடம் பிடித்திருக்காரு தளபதி விஜய். 2017 மெர்சல், 2018 சர்க்கார், 2019 பிகில், 2020 மாஸ்டர். மெர்சல் வெளியான வருடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இந்திய அளவில் கிடைத்தது. சர்க்கார், பிகில் என தனது வளர்ச்சியை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றிருக்காரு தளபதி விஜய். இணையத்தை பொறுத்தவரை அவருடைய ராஜ்யம் தான் இந்திய அளவில் இருந்துட்டு இருக்கு. ஒரு புகைப்படம் வெளியிட்டாலே மாசான ட்ரெண்டிங் தான். ரசிகர்கள் அந்த அளவிற்கு இணையத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காங்க. அடுத்த வருடமும் தாங்கள் தான் முதலிடம் பிடிப்போம் என தளபதி ரசிகர்கள் கூறிட்டு இருக்காங்க. மாஸ்டர் படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு தியேட்டரில் வெளியாகும் என்று கூறப்படுது. அதற்காக அந்த படத்திற்கு 1000 தியேட்டர்களுக்கு மேல் ஒதுக்க திரையரங்க உரிமையாளர்கள் ஆர்வமாக உள்ளதாக சொல்லப்படுது.